ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, சண்டே அன்னைக்கு என்னோடய லஞ்ச் ரொட்டீன் எப்படி இருந்துச்சுங்கிறத ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வச்சு சிக்கன் கிரேவியோட ரெசிபியுமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே சமயம் புதுசாக மசாலாவும் எதுவும் அரைக்க வேண்டாம், தேங்காய் எதுவும் அரைச்சும் ஊற்ற வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருள் மட்டுமே வச்சு ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சண்டே அப்படின்னாலே காலையில் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு லேட்டாக தான் எழுந்திரிக்கிறது. ஸோ இன்றைக்கும் வழக்கம் போல் 8 மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சிருந்தோம். எழுந்திரிச்சிட்டு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதுக்கே 10 to 11 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபோன்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு சமைச்ச பாத்திரம் எல்லாமே மறுபடியும் கழுவி வச்சுட்டு கிச்சனையும் ஒரு தடவை நீட் பண்ணி விட்டுட்டு கிளம்பிட்டேன். வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணும் போதே 12:30 மேலே ஆகிடுச்சு. சிக்கன் வந்து வாங்கிட்டு அப்படியே கையோட கொத்தமல்லி வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு காய்கறி கடையில் போய் அதுவுமே வாங்கிட்டு வந்துட்டேன். பசங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சண்டை போட்டுக்குவாங்க. அடிக்கிற வெயிலுக்கு வெளியிலையும் கூட்டிகிட்டு வர முடியாது. அதனால தம்பியை மட்டும் உள்ளே விட்டு கதவை சாத்திட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு தான் கடைக்கெலாம் போயிட்டு வந்தேன். பொருள் எல்லாமே வாங்கிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. இதுக்கு மேலே சமைச்சு சாப்பிட்றதுக்கு 2.5 மணிக்கு மேலே ஆகிடும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டோங்கிறனால ஆஃப்டர்நூன் சமைச்சு சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வந்தோடனே முத வேலையாக சிக்கனை எடுத்து நல்லா அலசிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. சிக்கனை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி சமைக்கும் போது நம்ம வாஷ் பண்ணிட்டு சிக்கனை வந்து நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிக்கன் வந்து வெட்டி ரொம்ப நேரம் இருந்திருக்கும். ஸோ அதில் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும் அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் இல்லைனா 1/2 ஹவர் ஆச்சு இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் வந்து எடுத்து வச்சிடணும். வந்ததுக்கப்புறம் டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இருக்கிற டைம் 1 மணி நேரம் தான் அப்படிங்கிறனால டக்கு டக்குன்னு சமைக்கணும். ஸோ தேவையான எல்லாமே வந்து முதல்ல கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுட்டேன். சிக்கனுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து வெட்டி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு வைக்கிறதுக்கு கரெக்டாக 1/2 ஹவருக்குள்ளே வேலை முடிஞ்சிடும். இந்த சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி வந்து வதக்கவும் போகிறோம், அது மட்டும் இல்லாமல் தனியாக அரைச்சும் வந்து போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி செய்யும் போது இந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போதுமே ஸ்டாக் வச்சுருப்பேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அரைச்சி வச்சுக்கிறது கிடையாது. எப்போல்லாம் தேவைப்படுதோ உடனே வந்து 2 பூண்டு 2 இஞ்சி வந்து தட்டி போட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சிக்கன் சமைக்கிறோம் அப்படின்னா 1/2 ஹவருக்குள்ளே வந்து கண்டிப்பாக குக் ஆயிடும். அதுக்கு மேலே நம்ம வந்து வேக விட்டோம் அப்படின்னா சிக்கன் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும், டேஸ்ட்டும் வந்து மாறி போயிடும். ஸோ நான் கரெக்டான அளவுகள் சொல்கிறேன், அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 kg சிக்கன் செய்கிறப்போ எவ்வளோ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அளவு இருக்கணும்னு சொல்கிறேன். ஆள்காட்டி விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். நல்ல வெள்ளையாக வந்து உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வரணும் அப்படின்னா நிறைய பூண்டு வந்து சேர்த்தா தான் அந்த கலரில் கிடைக்கும். ஒரு சில பேர் வந்து பூண்டு கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். சைடில் வந்து அரிசியுமே உலையில் போட்டு விட்டுட்டேன். சோறு வந்து வேகிற கேப்புக்குள்ளே வந்து சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிடும். சிக்கன் கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு, பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு 2, இது எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சு ஸ்மெல் வர்ற அளவுக்கு வந்து நல்லா பொரிய விடணும். சோம்பு நல்லா கலர் மாதிரி, ஏலக்காயெலாம் நல்லா வெடித்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1.5 வெங்காயம் வந்து நான் மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌனாக மாறினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஜார் எடுத்து வச்சு அதில் ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கிரேவி அப்படின்னாலே கண்டிப்பாக வெங்காயம் தக்காளியில் ஏதாவது ஒன்று வந்து அரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா அந்த திக்னஸ் வந்து கிடைக்கும். நம்ம இந்த குழம்பு இன்னுமே ஸ்பெஷலாக்குறதுக்காக 1 வெங்காயம் 2 தக்காளி வந்து நான் அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம என்ன குழம்பு வச்சாலும் சரி, கிரேவி வச்சாலும் சரி, இல்லை என்ன ஐட்டம் செஞ்சாலும் சரி, வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு எந்த அளவுக்கு டைம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு சூப்பராக இருக்கும். அரைச்சி ஊற்றின வெங்காயம் தக்காளியை
தண்ணியோட ரா ஸ்மெல் போகணும். அது மட்டும் இல்லாமல் தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து நல்லா வத்தி நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு வெங்காயம் தக்காளியை வதங்க விடுங்க. வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பும் போட்டு அதில் வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து அதில் போட்டு வெங்காயம் தக்காளியோட நல்லா கோட் ஆகிற அளவுக்கு ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. சிக்கன் லோ ஃப்ளேமில் வேகும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பிரிஞ்சு வெளியில் வரும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் நான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூளை காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செய்யும் போது மல்லித்தூளையும் அதே மாதிரி செஞ்சுக்கணும். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அதே மாதிரி 1/2 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் மசாலா வந்து ஆச்சி சிக்கன் மசாலா தான் சேர்த்துருக்கேன். அந்த சிக்கன் மசாலா இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. மற்ற 3 ஐட்டத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்து அப்படியே மூடி வச்சோம் அப்படின்னா நம்ம சேர்த்த மசாலாவோட ரா ஸ்மெல் எல்லாமே போய் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நல்லா சுருளை விட்டு இறக்கணும் அப்படின்னா சிக்கன் சுக்கா மாதிரி ரெடி ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தேவையான அளவு கிரேவிக்கு வந்து தண்ணி ஊற்றி இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க விடணும். சிக்கன் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டோம், மசாலாக்காக ஒரு 5 நிமிஷம் விட்டோம். இன்னுமே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சிக்கன் வந்து ரப்பர் மாதிரி மாறிடும். சிக்கனுக்கான டைமே பார்த்தீங்கன்னா 1/2 ஹவர் தான். ஸோ மசாலாலாம் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 ஹவருக்குள்ளே நல்லா வந்து சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி போட்டு உடனே ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியது தான். காரம் நல்லா பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் பெப்பர் கூட போட்டுட்டு கொத்தமல்லியும் போட்டு மொத்தமாக மூடி வச்சிடலாம். ஸோ நான் வந்து காரம் ரொம்ப வேண்டாங்கிறனால பெப்பர் வந்து சேர்த்துக்கல. பெப்பருமே பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடிக்கிற வயலுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜூஸ் இல்லைனா ஃப்ரூட் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக டெய்லி வந்து லெமன் ஜூஸ் தான் போட்டு குடிக்கிறோம். அதே மாதிரி நன்னாரி வந்து பாட்டில் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். எப்போல்லாம் வந்து ஜூஸ் போடணும்னு தோணுதோ அப்போ அதுலேயும் வந்து போட்டு வீட்டில் வந்து சர்பத் மாதிரி குடிச்சிக்க வேண்டியது தான். வெயில் அடிக்கும் போது காரசாரமாக சாப்பிட்டோம் அப்படின்னா அடிக்கிற வெயிலை விட நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வந்து தனியாகவே இருக்கும். ஸோ அதனால் லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சாக வந்து சர்பத் மாதிரி குடிச்சிக்கலாமேன்னு சொல்லிட்டு அதையுமே ரெடி பண்ணி கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு, சாதமும் ரெடி ஆயிடுச்சு, ஜூஸும் போட்டு கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துட்டேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்கும்போது முட்டை இல்லாமல் இருந்தால் எப்படி, ஸோ அதையுமே பாயில் பண்ணி வந்து குழம்புல ஆட் பண்ணிக்க போகிறேன். பாயில் பண்ணி தனியாக சாப்பிட்றத விட ஒரு 10 நிமிஷம் அந்த குழம்புலேயே வந்து நல்லா சோக்காக விட்டுட்டு அதை வந்து குழம்போடு எடுத்து கிரேவியோடு சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாயில் பண்ணி கிரேவியில் வந்து எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். திருப்பி போயிட்டு ஒரு 1/2 ஹவர் கிட்ட ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு 3 மணிக்கு மேலே தான் லஞ்சு சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணோம். கிரேவி வேறு நல்லா சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்கிறனால அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதனால் எல்லாமே செஞ்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா போயிட்டு ஒரு 1/2 ஹவர் கிட்ட ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா ஒரு 1/2 லிட்டர் கிட்ட தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட உட்காந்தேன். ஏன்னா நான் டயட்டில் இருக்கேங்கிறனால ரொம்ப சாப்பிடக்கூடாது. ஸோ அதை வந்து கம்மி பண்ணிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டே வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டேன். வீட்டில் எல்லாருக்குமே வந்து சாப்பாடெல்லாம் போட்டுட்டு பசங்களுக்கும் சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக தான் நான் சாப்பிட்ருந்தேன். பசங்களுக்கு ஊட்டும் போது சாப்பிடக்கூடாதுங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் தண்ணி வந்து ஃபுல்லாக குடிச்சிருந்தது. ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா திருப்தியாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு டேஸ்ட்டு உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அதே மெஷர்மெண்ட்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான், இருந்தாலும் எல்லாருமே ரொம்ப திருப்தியாக சாப்பிட்ருந்தாங்க, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக என்ன ஃபீட்பேக்காக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ என்னோட சண்டே வந்து இப்படி தான் போச்சு. நீங்கள்லாம் என்ன வந்து சமைச்சு சாப்பிட்ருந்தீங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.